இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் எல்லாம் கற்றறிந்த பிள்ளைகள் உங்கள் முன்னாடியே கேட்குறேன், யாரோட நான் கூட்டிகிட்டு வைக்கலாம்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன். நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள், அண்ணா திமுகோட போ இல்லை அதிமுக பிஜேபியோட போ, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன், உளமாற இந்த நாடும் மக்களும் நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம், இவர்களை ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுங்கிற உறுதியை நீங்கள் யாராவது தர முடியுமா சொல்லுங்கள். நான் அவரோட சேர்ந்து காங்கிரஸ் கட்சி ஊழல் இல்லைன்னு சொல்லுவீங்களா? நாங்கள் அதன் மீது கொடும் வன்மம் வச்சுருக்கோம், என் இனத்தை கொன்ற கட்சி காங்கிரஸை நான் என் இனத்தின் எதிரியாக கருதுவேன். பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியாக எங்கள் கட்சி கொள்கை கருத்து. திராவிட கட்சிகள் இந்த கட்சிகளில் வந்து ஒழித்தால்தான், அதை வீழ்த்தினால்தான் ஒரு தூய அரசியலே இந்த மண்ணில் பிறக்கும், நல்லாட்சி மலரும் என்பது எங்கள் நம்பிக்கை, எங்கள் கோட்பாடு. அதனால் இந்த கட்சிகளோடு எக்காலத்திலும் கூட்டணி வைக்க முடியாது. அவர் பாரதிய ராஜா கட்சியில் தானே சேர்ந்துட்டார், அப்ப பாரதிய ஜனதா கட்சியில் சேரலையே. இதில் ராஜ்யசபையில் நகைச்சுவைக்கு என்று சிலர் இருப்பாங்க, உங்களுக்கு பீர்பால் இருந்தார், அப்புறம் உங்களுக்கு தெரிய தெனாலிராமன், அது மாதிரி ஒரு 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 நகைச்சுவை. அதை நீங்கள் வந்து அரசியலில் நிறைய அழுத்தங்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், அந்த நேரம் நமக்கு ஒரு நகைச்சுவை அப்பா அப்படி இருக்கணும்ல, அது மாதிரி அதில் கடந்து போகணுமே ஒழி அதை எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறார். ஏழு தமிழர் விடுதலை வலியுறுத்தி இக்கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம். தமிழக அரசு ஆளுநருக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுத்து அதில் கையெழுத்திட்டு ஏழு தமிழரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஒருவேளை அதில் விருப்பம் இல்லை என்றால் அதை திருப்பி அனுப்பலாம், ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு அரசிற்கு திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பினால் மறுபடியும் ஒரு சட்டவரவு, மறுபடியும் ஒரு தீர்மானத்தை தமிழக அரசு நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்புமானால் அதில் கட்டாயம் அவர் கையெழுத்திட்டாக வேண்டும் அல்லது ஒரு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்காகவே அதை மறுதளித்து திருப்பியும் அனுப்பாமல் அப்படியே போட்டு வைத்திருப்பது எப்படிப்பட்ட செயல்முறை, நடைமுறை, அணுகுமுறை என்பதை அறிவார்ந்த எனது மக்கள், எனது அன்பு சொந்தங்களை சிந்தித்து பார்க்கணும். எனவே இந்த எங்களுடைய கோரிக்கை கோர போராட்ட உணர்வை மதித்து ஆளுநர் அவர்கள் அதில் கையெழுத்திட வேண்டும், இல்லையேல் அதை மறுத்து அந்த கோப்புகளை திருப்பி தமிழ்நாடு அரசிற்கு அனுப்பியேனும் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இப்போராட்டத்தினுடைய முதன்மையான நோக்கம். என் தந்தை செங்குடியினுடைய நினைவை போற்றுகிற இந்நாளில் தமிழக அரசிற்கு மீண்டும் எங்களுடைய வலிமையான இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வேண்டுகிறோம். வீரமங்கை எங்கள் தங்கை செங்குடிக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய புரட்சி வணக்கத்தை செலுத்துகிறது. நீ உறங்கி போனாலும் உன் உடலில் நீ பற்ற வைத்த அந்த புரட்சி தீ ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அது இன்றில்லை என்றாவது ஒரு நாள் உன்னுடைய லட்சிய கனவை நிறைவேற்றும். அதற்காகவே நாம் தமிழர் பிள்ளைகள் அயராது களத்திலே நின்று அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை உன் உடலில் இருந்த தீயின் மீது ஆணையிட்டு ஏற்கிறோம். நன்றி, வணக்கம். அதாவது வலிமையற்ற ஒரு அரசு அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இப்போ காஷ்மீரில் வந்து விசாரணை கைதியாக ஒருவரை அழைத்து கொண்டு போய் 5 ஆண்டுகள் சிறைப்படுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த அம்மா முதல்வரான உடனே திறந்து வெளியில் விட்டாங்க. அது எப்படி வெளியில் விட முடியும்னு கத்திக்கிட்டு கிடந்தாங்களே ஒழிய அது ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அமைதியாக இருப்பது, கீழே இறங்கும்போது 7 பேரை விடுதலை செய்வது, செய்ய வேண்டும் என்று போராடுவது, இதுதான் இந்த கட்சிகளினுடைய கொள்கை முடிவாக இருக்குது. மாறி மாறி நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு ஏமாற்று. இதில் குறிப்பாக என்னன்னு கவனிக்கணும், தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன இருக்குதுன்னா, அக்கா நளினியுடைய விடுதலை வந்து 2 முறை வருது. அப்போ நான் வேலூர் சிறையில் இருக்கேன், அக்கா கூட அந்த இதில் தான் இருக்கேன், வேலூரில் இருக்கேன், தம்பிகளோடு இருக்கேன், அக்கா மகளிர் சிறையில் இருந்தாங்க. அப்போ இது என்னென்னா, 2 முறையும் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம்னு சொல்லுது, மாநில அரசின் கையில் தான் இருக்குது, அவங்க நினச்சா விடுதலை செய்யலாம் நளினி என்ன. அப்போ மாநில அரசு பதில் மணி தாக்கல் செய்து
நளினியை விடுதலை செய்தால் அவர் வந்து முக்கியமானவர்கள், அதாவது முதன்மையானவர்கள் வசிக்கிற தெருவில் வசிப்பார். அதனால் அவர்களின் உயிருக்கு நளினியால் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் விடுதலையை மறுக்கிறோம் என்று. இதை நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு முறை இல்லை, இருமுறை கடப்பில் போட்டுருச்சு. ஆனால் ஆட்சியை விட்டு கீழே இறங்கினவனா நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும்னு சொல்லுது, அதுவும் சொல்லுது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எங்களுடைய அரசியல் போராட்டம், சட்ட போராட்டம், அதில் தங்கை செங்கொடி பற்ற வச்ச அந்த நெருப்பு, அதில் எரிந்த ஒரு எழுச்சி, அதில் வந்து பேரழுத்தம் அரசுக்கு வந்தது. அப்போ அவங்க சட்டசபையில் ஒரு தீர்மானம் போட்டு என்ன பண்ணாங்க, அதில் தான் ராஜீவ் கொலையாளிகள் என்று பேசிக்கொண்டிருந்த, ராஜீவ் கில்லர்ஸ் என்று பேசிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒரு தமிழக முதல்வர் அவர்கள் திருவாளர் முருகன், திருவாளர் பேரறிவாளன், திருவாளன் சார்ந்தன் என்று படித்ததெல்லாம் இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து நான் 7 பேரை விடுதலை செய்ய போகிறேன், மாநில மத்திய அரசினுடைய கருத்து என்ன, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், அதான் கேட்டாங்க. கருத்து அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கருத்து விடுதலை செய்யுங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லாமல் நேரடியாக உயர் உச்ச நீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிட்டது. அது ஒரு பெரிய இடையூறாக எங்களுக்கு ஆயிட்டது. அந்த தடை வழக்கில் வந்து அதுதான் அந்த தீர்ப்பு தான் இப்போ உங்களுக்கு சொன்னது. மாநில அரசுக்கு, மாநில அரசு நினைத்தால் விடுதலை செய்யலாம் அப்படிங்கிறது அந்த சட்ட போராட்டத்தில் வென்றோம். ஆனால் இப்போது அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆளுநருடைய கையெழுத்துங்கிறது ஆளுநருக்கு என்ன வலிமைன்னு உங்களுக்கு தெரியும். அது மீறி நம்மளால் செய்ய முடியாதுங்கிறது ஒன்றும் இல்லை. முடிஞ்சதை பாருங்கன்னு நம்ம திறந்து விட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒரு பிரச்சனை வருமானால் அதை சட்ட போராட்டமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம்ங்கிறேன். 7 பேரை விடுதலை செஞ்சுட்டு இப்போ என்னை போன்ற ஒருவருக்கு அதிகாரம் இருக்குமே ஆனால் இது அவசியப்படாது. அதிகாலையில் 5 மணிக்கு கதவை திறந்து எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு. மீதி நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க, உன்னால் என்ன செய்ய முடியும் செஞ்சுக்க, சரி வா அதுக்கு ஒன்றும் சட்ட போராட்டத்தை நடத்துவோம்னு செஞ்சிட முடியும். ஆனால் இந்த அரசு அப்படி செய்ய துணிவற்று நீண்ட காலம் கடத்துது. ஆளுநர் மேலே பழி போடுது. ஆளுநர் அவர் வந்து அதை செய்கிறதா இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் என்பதே உங்களுக்கு தெரியாது, இரக்கமற்ற இதயம் கொண்டவர்களினுடைய இருக்கை தான் அது. அது அதை பேசி பயனில்லை. அவர்கள் இதை வந்து இதை சட்டத்தையும் மீறி ஒரு மாந்தநேயத்தோடு கருணையின் அடிப்படையில் இதை கண்கொண்டு பார்க்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. அது அரசு நினைத்தால் செய்யலாம், அது ஆளுநர் மேலே பழிபட்டு கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. இது மாறி மாறி ஒருவர் எங்களை ஒருவர் மீது ஒருவர் பழிபட்டு கொண்டு எங்களை எங்கள் உணர்வை மதிக்காத எங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை. வேலூர் சிறையில் இருக்கும்போது பேச முடியாது. அதுக்கப்புறம் நான் விடுதலை வந்த பிறகு நான் என்னுடைய மனைவி 2 முறை சந்திச்சிருக்கோம். நான் 2-3 முறை போய் சந்தித்தேன். அது உறவின் அடிப்படையில் சந்தித்ததான். அப்புறம் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அக்கா இங்கே வந்திருந்தாங்க, மனு போட்டோம். அப்போ அதுக்கு சிறப்பு அனுமதி பெற்று அக்காவை போய் பார்த்தேன். அது அந்த சந்திப்புகளால் எங்களுக்கு எங்கள் நோக்கம் நிறைவேறதில்லை. எங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளலாம் முடியும், எங்கள் நோக்கம் நிறைவேறது இல்லை. சார், தமிழக அரசு இந்த இபாஸ் விவகாரத்தில் மத்திய அரசு இபாஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழக அரசு தொடர்ந்து திரும்ப பெறாமல் இருக்காங்க. தேவையா இந்த போடு எல்லாமே திறந்து விட்டதுக்கப்புறமும் இபாஸ் இந்த நடைமுறை தேவையா? நான் இங்கே அறிந்தவரை இபாஸில் இப்போ நிறைய பெரிய வசூல் நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் அறிந்தவரை. அது இபாஸுங்கிறது ஒரு பெரிய விற்பனை பண்டமாக மாறிட்டதுனால கொரோனா காலத்திலையும் கொள்ளையடிக்கிறது எப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையாக இல்லை. அதனால் இந்த இ பாஸ்லேயாவது இந்த அரசுகள் பாஸ் ஆகட்டும்னு நான் நினைக்கிறேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க சார். அதே போல இந்த அரியர் மாணவர்கள் எல்லாரும் வந்து தேர் எல்லாரும் பாஸ்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி விடுத்திருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? அரியர் வச்ச மாணவர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருந்தாலும் கல்வியாளர்கள் தரப்புல வந்து ஒரு வருத்தம் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல உயிர் வாழ்வதுதான் முதன்மையானது, அதுக்கப்புறம்தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது இந்த ஓராண்டு காலம் இந்த கொரோனாங்கிற நோய் தொற்று, இந்த வைரஸ், அதனுடைய தாக்கம் குறைகிற வரை பிள்ளைகளை மாணவர்களை வா படி வகுப்பு ஆன்லைன் வகுப்பில் படி இதெல்லாம் வந்து சரி 1 ஆண்டு 2 ஆண்டு படிக்கலன்னா தான் என்ன ஆக போகுது? இப்போ படித்தவங்களே 20 லட்சம் பேர் வேலையெல்லாம் வெளில தர்றான். இப்போ அது என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? ஆன்லைனில் ஒரு வகுப்பு நடத்துகிறீங்க, எத்தனை விழுக்காட்டு மையில் பிள்ளைகளுக்கு அது வாய்ப்பு இருக்குது? இப்போ நான் ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு ஏழை தகப்பேன், எனக்கு 3 பிள்ளைங்க, ஒருத்தன் 6ஆ படிக்கிறான், ஒருத்தர் 8ஆ படிக்கிறான், ஒருத்தர் 9ஆ படிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் வகுப்பு நடக்குது. இவங்களுக்கு எப்படி நான் ஆன்லைனில் இது தொடர்பு ஏற்படுத்துறது? ஒருவர் தொலைக்காட்சியில் படிக்கிறார், ஒருவர் மடிக்கணியில் படிக்கிறார், ஒருவர் அலைபேசி, இவ்வளோ வசதி ஏற்படுத்தி கொடுக்க எனக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இது வந்து
ரெண்டாண்டு பிள்ளைகள் படிக்கலனா தான் என்ன சரி, எல்லாரையும் தான் தேர்ச்சி பெற்றவர்கள் சொன்னாதான் என்ன ஆயிருப்போகுது, என்ன ஆயிருப்போது. இப்போ நீட்டு தேர்வுன்னு வச்சுங்க, சரியான மருத்துவரை தேர்வு செய்ய போகிறோம், தரமான பல பேர் போலி மருத்துவர் உள்ளே வந்துட்டான், அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? மால் ப்ராக்டிஸில் ஆள் மாறாட்டத்தில் எழுதி உள்ளே வந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, எங்கே அந்த மாணவனை வெளியேற்றிட்டா சொல்லுங்கள். இல்லை அப்படி தேர்வு எழுதுனால ஆள் மாறி போய் அவனை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்கீளா? அப்போ நீங்கள் தரமான மருத்துவரை உருவாக்குறேன்னு போலி மருத்துவரை தானே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மேலும் நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களில் லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பெடுத்து கொடுத்தீங்களே ஒழியே, எங்கே இருக்குது உங்கள் தரம்? இதில் என்ன இருக்குது? பிள்ளைகள் வந்து சரி, ஏன் இந்த நாட்டில் மட்டும் கல்வி இவ்வளவு துயரமாகவும் கொடுமையாகவும் இருக்குது? எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கல்வி ஏன் இவ்வளவு கடினப்பட்டு அடைய வேண்டிய ஒன்றாக இருக்குது சொல்லுங்கள். உயிரை கொடுத்து ஒரு நீட்டு தேர்வுக்காக வந்து பாருங்க, சாக வேண்டியது இருக்குது. படிக்கிறதுக்காக உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்குது? விடுங்க போயிட்டு போகுது, எத்தனையோ அரியஸ் இருக்குது, இதில் பரீட்சையில் இருக்கிறதால ஒரு பெரிய இது, தெரிச்சு விட்டு போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேர்தல் ஆதாயம் வரப்போகின்ற தேர்தலுக்கான நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள். அப்படி தேர்தல் லாபத்துக்காவது ஏழு பேரை விடுதலை செய்யுங்க, இது நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, அதையெல்லாம் செய்யலாம். இதில் ஒன்றும் தேர்தல் அரியர் வச்சிருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனையாக இருக்குது, எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. அப்புறம் என்ன இதில் அதில் அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. நாம் தமிழர்களுடைய தேர்தல் தயார் நிலை எப்படி இருக்குது? எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முன்னாடியே தயாராக இருக்கிறது நாங்கள் மட்டும்தான். இது அதிக அதான் மற்றவங்கெல்லாம் வந்து இன்னும் யாரோட போவாங்க, யாரோட சேருவாங்க, அது நல்ல காதலா கள்ள காதலாங்கிறதெல்லாம் அப்புறம் தான் பார்க்கணும். நான் எங்களுக்கு அது இல்லை, நாங்கள் தனியமாக இருக்கோம். எப்போ அவங்க அவங்க வந்து துப்பாக்கியால் சுடுறதுக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிருவோம், செட் கோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அந்த கோட்டை போய் தொடர்றதுக்கு ஓடுவோம். இந்த மாதிரி கூட்டணி இருக்குமா? இல்லை, எங்கள் கொள்கை முடிவே கூட்டணிங்கிறது இல்லை. நான் வந்து ஒரு ஒரு இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் எல்லாம் கற்றறிந்த பிள்ளைகள் உங்கள் முன்னாடி கேட்குறேன், யாரோட நான் கூட்டணி வைக்கலாம்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வைக்கிறேன். நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்கள், அண்ணா திமுகோட போ இல்லை அதிமுக பிஜேபியோட போ, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன், உளமாற இந்த நாடும் மக்களும் நினைக்கிறாங்க. யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? இவர்களை ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியுங்கிற உறுதியை நீங்கள் யாராவது தர முடியுமா சொல்லுங்கள், நான் அவரோட சேரும். தரமான கல்வி, சரியான சமமான தரமான கல்வி, சரியான சமமான தரமான மருத்துவம் எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை கொடுக்க இந்த கட்சிகள் ஒத்துக்குமே என்ன, நிறைய மருத்துவமனைகளை நடத்துறதும் இவர்கள் தான், கல்வி நிறுவனங்களை நடத்துவதும் இவர்கள் தான், தனியார் மயப்படுத்தி அவர்கள் எப்படி இலவசமாக தர விடுவாங்க? அது அடிப்படையே எங்களுக்கும் அவர்களுக்கும் முரண்டிருக்கு. நாங்கள் இந்திய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியலை, என் தேசம் தமிழ் தேசம், என் இனம் தமிழ் இனம், என் மொழி தமிழ் மொழி, என் குடி தமிழ் குடி, எங்களுக்கு ஒரு அரசியல் தமிழ் தேச அரசியல், அதை நேர் எதிராக திசையில் நாங்கள் இந்த அரசியலை செய்கிறோம். அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த அரசியலில் செய்ய முடியாது. காங்கிரஸ் கட்சி ஊழல் இல்லைன்னு சொல்வீங்களா? நாங்கள் அதன் மீது கொடும் வன்மம் வச்சுருக்கோம், என் இனத்தை கொன்ற கட்சின்ட்டு. காங்கிரஸை நான் என் இனத்தின் எதிரியாக கருதுகிறேன், பாரதிய ஜனதாவை மனித குலத்தின் எதிரியாக எங்கள் கட்சி கொள்கை கருதுது. திராவிட கட்சிகள் இந்த கட்சிகளில் வந்து ஒழித்தால்தான், அதை வீழ்த்தினால்தான் ஒரு தூய அரசியலே இந்த மண்ணில் பிறக்கும், நல்லாட்சி மலரும் என்பது எங்கள் நம்பிக்கை, எங்கள் கோட்பாடு, அதற்காக நாங்கள் போராடுறோம். அதனால் இந்த கட்சிகளோடு எக்காலத்திலும் கூட்டணி வைக்க முடியாது. வேணென்றால் இது தேர்தலில் போட்டியிடாத அமைப்புகள் எங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்களோட கூட்டணி தான் இருக்குது. தம்பி கலஞ்சியத்தோட தமிழர் நல பேர் இயக்கம், எங்கள் அண்ணன் வினோத்குமார் அவர்களுடைய ஆதித்தமிழர் விடுதலை இயக்கம், அண்ணன் கென்னடி அவர்களுடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தம்பி முத்துப்பாண்டியனுடைய மருது மக்கள் இயக்கம், தம்பி சாகுலோமதியுடைய இஸ்லாமிய மக்களினுடைய சேவா சங்கம், இதுகெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் தேர்தலில் போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் எங்களை ஆதரிக்கிறார்கள், எங்களோடு உடன்பட்டு நிற்கிறார்கள், அதெல்லாம் கூட்டணி. நான் 8 கோடி தமிழ் மக்களோடு கூட்டணி வைத்து தேர்தலை போட்டிடுறோம். நான் தான் உண்மையிலேயே வலிமையான கூட்டணி வச்சுருக்கேன், மக்களை நம்பி நிற்கிறேன். அதனால் தேர்தல் உடன்பாடு இவர்களோடு எப்பவும் இல்லை. சார், பாஜக அண்ணாமலை ஐபிஎஸ் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் குப்பையிலையும் தாமர மலர வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு அப்படின்னு ஒரு 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 குப்பையான கேள்வியாக இருக்கிறேன் கேட்குறீங்க, அதுகிட்ட நீங்கள் படிச்சுக்கிறீங்க. அவர் பாரதிய ராஜா கட்சியில் தானே சேர்ந்துருக்காரு, எங்கள் அப்பா பாரதிய ஜனதா கட்சியில் சேரலையே. இதில் ராஜ்யசபையில் நகைச்சுவைக்கு என்று சிலர் இருப்பாங்க,
உங்களுக்கு பீர்பால் இருந்தார், அப்புறம் உங்களுக்கு தெரியும் தெனாலிராமன், அது மாதிரி ஒரு 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 நகைச்சுவை. அதை நீங்கள் வந்து அரசியலில் நிறைய அழுத்தங்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், அந்த நேரம் நமக்கு ஒரு நகைச்சுவை அப்பா அப்படி இருக்கணும்ல, அது மாதிரி அதில் கடந்து போகணுமே இல்லையே, அதை எடுத்துக்கிட்டு விவாதிக்க கூடாது. சென்னையில் ஓனம் தமிழகத்தில் மாற்றம் வரும் அப்படின்னு பிஜேபி தரப்பில் சொல்ல வருது சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கர்நாடகாவில் ஐபிஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்திருக்காரு, ஒரு லட்சியத்துக்காக நான் வந்து பாஜகவில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி. பாஜகவுக்கே லட்சியம் கிடையாது, நீங்கள் அதை கட்சியில் போய் என்ன, பாஜகவுக்கு ஒரே லட்சியம் இருக்குது, இந்த நாட்டை விற்றுட்டு சீக்கிரம் கல்லாக கட்டிட்டு போகணும், ஏர்போர்ட்டு கொடுத்தாச்சு, ஏர்லைன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, இது என்னடா இருக்கே, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, இப்போ நதிகளை இணைச்சி அதையும் கொடுத்துட போகிறாங்க, அல்லது கடல் அது ஒன்று இருக்குது, அதையும் வந்து நாங்கள் 5-12 மைல் நாட்டிகளுக்கு தான் நாங்கள் போக முடியும், மீதி எல்லாம் வெளிநா ஆழ்கடல் எல்லாம் அன்னியனுக்கு கொடுத்தாச்சு. இவர் என்ன இருக்குது இனிமேல் உங்களுக்கு, சுடுகாடு அதுவும் எல்லா சாதிக்கும் கிடையாது, அது ஒரு தான் இருக்குது, அதுவும் எல்லா சாதிக்கும் கிடையாது, என்ன லட்சியம் இருக்குது அது. அதாவது ஒரு வலிமை மிக்க ஊடகத்தினுடைய பிரதிநிதி நீங்க, இந்த டிஜிட்டல் புரணியை பத்தி பேசக்கூடாது, காஸ்ட்லி புரணி, அதாவது உட்கார்ந்துட்டு அதை அவடே அவ அவளை போட போட இவளை அவளை அடிச்சா இவளை வச்சா, இன்னமும் இந்த சமூகத்துக்கு புரணி பேசுறது அவ்வளவு பிடிக்குது. அது எதாக இருக்கட்டும், திரைப்படமாகட்டும் அரசியலாகட்டும், இப்போ என்னையவே உட்கார வச்சுட்டு உங்களை பற்றி அவர் அப்படி எழுதியிருக்கிறாரே, உங்களை பற்றி இவங்க அப்படி பேசுனாங்களே, ஐயோ தயவு செய்து விடுங்கப்பா, புரணி பேசுகிறத விடுங்க, ஆக்கப்பூர்வமான ஒரு வேலைகளை செய்கிறதுக்கு வாங்க, அதை விடுங்க. விநாயகர் சிலையை வந்து ஐயா பெரியார் அவர்கள் வந்து உடைத்தார்களே ஒழியே போராடினார்கள், ஐயாவுமே தெளிவா சொன்னார், நீங்க வந்து எல்லாருமே நாத்திகர்கள் தான், நீங்க தண்ணியில போடுறீங்க, நான் தவறி தரையில போடுறேன், அவர் சொல்றது அவர் சொன்னதை நான் சொல்றேன், இது தரையில் போட்டால் நாத்திகம்ங்கிறீங்க, தண்ணியில் போட்டால் பக்திங்கிறீங்க, இது இராடா உங்கள் கதைன்னு கேட்குறாரு, அது ஆத்திகம்ங்கிறீங்க என்னன்னுறது இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றத்தை தொடங்கும் போதே அந்த கருத்திலிருந்து வெளியேறிட்டாங்க, அது ஐயா தான் உடைச்சாங்க இல்லையே, திமுக செய்யலை. அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்கலை, பிள்ளையாரையும் உடைக்கலை, அதுதான் கொள்க, அதனால் அதை போய் நம்ம விமர்சிச்சிருக்க வேண்டியதில்லை. அது இந்துத்துவ ஆதரவு கிடையாது, அது இந்துத்துவ கட்சி தானே, 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள்னு சொல்லிட்ட போதே, 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள் தான் என்று தலைவரே சொல்லிட்ட போது, அது அது இந்துத்துவ கட்சி இல்லை, இந்துக்கள் கட்சி தானே, அதுக்கப்புறம் அதை பேசி என்ன இருக்குது. நன்றி. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட்.